அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில் நினைவு தூணை இடிச்சிட்டாங்க. அந்த நினைவு தூணை இடித்ததுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பல தமிழர்களின் சரித்திரம் இருக்குது, உணர்வுகள் இருக்குது. ஸோ என்ன மாதிரி உணர்வுகள் இருக்குது, என்ன மாதிரி சரித்திரம் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துடலாம். ஸோ இது தமிழர்களுக்கான உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளிவாய்க்கால் நினைவு தூண் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில். ஸோ இது வந்து ஒற்றை வரியில் சொல்லக்கூடிய செய்தி அல்ல, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சரித்திரம், தமிழர்களுடைய சரித்திரம் வந்து அடங்கியிருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ இதை நான் வந்து ஒரு இயர் டூ இயர் முன்னாடி ஒரு 2500 வருஷத்துலேருந்து கரெக்டாக லீனாக வந்தாலும் உங்களுக்கு கிளியராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மன்னர்கள் வந்து ஒவ்வொரு நிலப்பகுதியை பிடிச்சி அந்த நாட்டு ஆள்றது தான் அவங்களோட குறியாகவும் இருக்கும். அப்போ இலங்கைக்கு முன்னாடி என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம். அந்த யாழ்ப்பாணத்தை விஜயா அப்படின்ற கிங்கு போய் ஆடுறதுக்காக போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே ஆல்ரெடி தமிழர்கள் இருக்கிறாங்க. ஸோ தமிழர்கள் எப்போ இருக்காங்கன்னா அது வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் தமிழர்கள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கான வரலாறு எப்படியோ அதே மாதிரி வரலாறு யாழ்ப்பாணத்தில் இருக்காங்க, அதே பேஸில் சிங்களர்களையும் இருக்காங்க. இப்போ இந்த விஜயான்ற கிங் வந்து அங்கே சிங்களர்களை ஆண்டுட்டு வராங்க, அதே சமயத்தில் யாழ்ப்பாணத்துக்கு வேறு ஒரு கிங் ஆண்டுட்டு வராங்க. ஸோ இது வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இங்கே வரைக்கும் அங்கே பாண்டியர்களை அப்புறம் ஆள்றாங்க, மாறி மாறி வந்துட்டு இருக்கும்போது வந்து பிரிட்டிஷ் ரூல் வருது. பிரிட்டிஷ் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஓவரால் யாழ்ப்பாணத்தையே வந்து டோட்டலாக தூக்குறாங்க. அப்படி தூக்கும்போது சிங்களர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, தமிழர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை அதிகமாக படித்தவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம மேலே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தமிழர்களுக்கு போஸ்டிங் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கீழே சிங்களர்கள் வர மாதிரி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிளான் பண்ணி அமைச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சிங்களர்கள்னால் பாரு அவங்களுக்கு கீழே நம்ம வேலை செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போருந்து வெஞ்சன் ஸ்டார்ட் பண்ணது தான் இன்ன வரைக்கும் நடக்கிற வரலாறுன்னு சொல்லலாம். ஸோ இது முதல்ல ஸ்டார்டான ஒரு கரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான். ஸோ அடுத்த ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தோட்டக்கலை இது மாதிரி வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஆள் அங்கே தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே இருக்கிறவங்களே ஈழத்தமிழர்களாகவும் இங்கேருந்து போனவங்க தமிழர்களாகவும் கருதப்படுறாங்க. ஸோ அங்கே ஈழத்தமிழர்களுடைய லாங்குவேஜே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் நம்ம கேட்கறதுக்கும் சரி. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மதங்களிலுமே இருந்தாங்க ஆல்ரெடி ஈழத்தமிழர்களில். இப்போ இங்கேருந்து போனாங்க இல்லையா, அப்போ ரெண்டே கம்யூனிட்டி தான் இருந்தது, ஒன்று கிறிஸ்டியனு இன்னொன்று இந்துஸ். ஸோ இவங்களும் போயிட்டு அங்கே இருக்கிற சிங்களர்களை அப்ரூவ் படுத்திட்டு திரும்பி உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்போ சிங்களர்கள் வந்து மிகப்பெரிய பெரிய அதிகமான ஒரு கோபம் வருது, பிரிட்டிஷ் மேலே இருக்கிற கோபமும் தமிழர்கள் மேலேயும் சேர்ந்து வருது. ஆனால் தமிழர்கள் அந்த இடத்துல மறுக்க முடியாதுன்னு சொல்லலாம். 1948 இதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்டருந்து. அப்போ வந்து சிங்களர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இதுக்கு அவங்களோட சேர்ந்து தமிழர்கள் மேலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு வெஞ்சன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ வெஞ்சன்ஸை வச்சதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு இன பாகுபாடு நடக்குது. அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதை நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், தமிழர்கள் வந்து ரொம்ப தாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு பாகுபாடு வந்து 1948 ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 50 காலகட்டத்திலாம் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி மேன் ஷுட் பி எல்லாருமே வந்து சிங்கள மொழியில் தான் பேசணும், சிங்களர்கள் மட்டும்தான் வேலையை கொடுக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பை உறுதி பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவராலாக டோட்டலாகவே வந்து தமிழர்களை வந்து அடக்கி ஒடுக்க ட்ரை பண்ணாங்க, ரூல்ஸுமே பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து உள்நாட்டு கலவரம் மாதிரி வெடிக்குது. இந்த உள்நாட்டு கலவரம் வெடிக்கும் போது தமிழர்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதப்பா, நீ எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க, நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம், நீங்கள் தனியாக இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன் வைக்கிறாங்க. அதுக்கு பெருசாக இலங்கை கவர்மெண்ட் வந்து செவிசாய்க்கலை. ஸோ அப்போ உள்நாட்டு பலவரம் இருக்கும்போது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதுன்னு சொல்கிறது 1976 எல்டிடி உருவாகுது. ஸோ அந்த எல்டிடி உருவாகும் போது தான் வந்து இந்த பிரச்சனைகள், அதாவது இந்த தமிழர்களுக்கான உரிமையை போராடுறதுக்கான ஒரு பிரச்சனையாக ஒரு குழு மாதிரி அமைக்கிறாங்க எல்டிடி. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா அதாவது ரெண்டுமே இங்கிருந்து போன தமிழர்கள் ஈழத்தமிழர் ரெண்டு பேர்த்துக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. எப்போல்லாம் அந்த டிஸ்கிரிமினேஷன் ஆக ஆரம்பித்ததோ அப்போ ரெண்டு பேரும் ஒற்றுமையாகிட்டு இது எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்டிடி உருவாகுது 1976. அதுக்கப்புறம் 1985 பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு பேருமே வந்து உட்காடுறாங்க. உட்காந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் பல சுற்றுகள் நடந்தது, பட் எந்த உடன்படிக்குமே ஏற்படவில்லை. ஸோ எந்தவித அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தலை. ஸோ அதனால் ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க எல்டிடி. ஆயுதம் ஏந்தி போராடுற இந்த சுச்சுவேஷனில் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் எங்கே நடந்ததுன்னா 1991 இந்தியாவில் ராஜீவ்காந்தி சூசைட் பாம்பால் வந்து கொல்லப்படுகிறார்.
அந்த கொல்லப்படும் போது தான் இது எல்டிடி பொறுப்பேற்கிறாங்க. எல்டிடி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் வந்து 32 நாடுகள் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற 32 இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் வந்து எல்டிடி வந்து மேலே தடை விதிக்கப்படுகிறார்கள். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், 1993 பிரேமதாசா என்ற இலங்கை அதிபர் கொல்லப்படுகிறார். ஸோ இது தற்கொலை சூசைட் பாம்பால். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ஓவராலாக வந்து எல்டிடியை வந்து திரும்பி பார்க்க வச்சுதுன்னு சொல்லலாம். அந்த நம்ம ஈழத் தமிழரோட போராட்டத்தை வந்து மொத்த நாடுமே வந்து திரும்பி பார்க்க வச்சது இந்த ரெண்டு இன்சிடென்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் 2002 வந்து அமைதிக்கான உடன்படிக்கையை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே சைன் ஆகுது ஓகே அப்படின்ற அடிப்படையில் ஓகே பண்ணுறாங்க. பட் 2003 திருப்பி உடன்படிக்கை வந்து ரிவர்க் ஆகுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த போட்ட உடன்படிக்கைப்படி எதுவுமே செல்லுபடி ஆகலை, தமிழர்களுக்கான உரிமை வந்து 1% கூட ஒன்று விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்ற காரணத்திற்காக அந்த அமைதிக்கான உடன்படிக்கை 2003 ரீச் ஆகுது. ஸோ 2003 2006 வரைக்கும் திரும்பி வந்து உள்நாட்டு கலவரம் உள்நாட்டு போர் வந்து இவங்க ஆயுதம் ஏந்தி போராடிட்டு தான் இருக்கிறாங்க. 2006 வந்து ராஜபக்சே வந்து அதிபராக வராரு. இந்த ராஜபக்சே அதிபராக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்டிடியை வந்து முழுமையாக வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அப்புறம் தான் இராணுவத்தை அனுப்புகிறாங்க. இங்கே என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு. அதாவது ஒரு கிராமத்துக்கு போனாங்க அப்படின்னா எல்டிடிக்காக அவங்க டார்கெட்டு கிடையாது, தமிழர்கள் அனைவருமே வந்து சுட்டுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பல கற்பழிப்புகள் அரங்கேறிச்சு. எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து நிர்வாண நிலையில் தான் அவங்களோட உடம்பே வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இனப்படுகொலை நடந்திருக்கும்போது வந்து எல்லா பத்திரிகைகளும் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ஆப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து போர் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சரணடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இலங்கை கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் சரணடைகிறாங்க. யார் ஒரு பர்டிகுலர் பெரிய குரூப்பே வந்து, அது மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை வந்து கோயிலாக இருக்கட்டும், எங்கெல்லாம் வந்து நீங்கள் அவங்கள கொல்லக்கூடாது. ஆனால் தஞ்சம் புகுந்த வந்த தமிழர்களை ஒட்டுமொத்தமாக கூண்டோடு வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. ஒன்று அதே மாதிரி கோயிலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்க்குற இடமெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1.5 லட்சம் பேர், இதில் பர்டிகுலராக முள்ளிவாய்க்கால் வந்து 40,000 பேர்த்துக்கு மேலே யாருமே இல்லாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை அப்படின்னா அது முள்ளிவாய்க்கால் தான். பல தமிழர்களின் இரத்த சரித்திரம் வந்து இரத்த கரையை படைந்தது வந்து அங்கே முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட் தான். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் சரணடைகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சரணடைய வந்தவங்களை கூட அப்படியே ஸ்பாட்லேயே வந்து சுட்டுட்டு நிறைய கற்பழிப்புகள் நிறைய பயங்கர கொடூரங்கள் விவரிக்க முடியாத வார்த்தைகளால் மிக கொடூரங்கள் நடந்தது. ஆனால் ராஜபக்சே என்ன சொன்னார்னா, இதெல்லாம் எதுவுமே நடக்கலை, எல்லாமே போர் முறைப்படி தான் நடந்திருக்கு, இதில் போர் முறையை வந்து நாங்கள் 1% கூட மீறலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல வீடியோக்கள் பல எல்லாமே அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு இனப்படுகொலை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து இனிமேல் ராஜபக்சே வந்து போர் குற்றவாளியாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவருமே அவரோட கோரிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜபக்சே வந்து போர் குற்றவாளியை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த முள்ளிவாய்க்காலோட இன்சிடெண்ட்டு நிறைய தமிழர்களோட இரத்தக்கரை வந்து தூணாக வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் பிளான் பண்ணுறாங்க. அப்படி யாழ்ப்பாணத்தில் நடந்த யூனிவர்சிட்டியில் பிளான் பண்ணும்போது தான் 2018 வந்து முடிவு பண்ணுறாங்க. 2018 இலங்கை கவர்மெண்ட் மிக பயங்கரமாக ஆப்போஸ் பண்ணுது, அதையும் மீறி வைக்கிறாங்க. பட் ஸ்டில்லும் 2019 ஓகே ஆகுது, ஓப்பனுமே பண்ணுறாங்க. ஒரு வருஷம் வந்து நினைவஞ்சலியுமே செலுத்திட்டாங்க. நினைவஞ்சலி செலுத்ததுக்கப்புறம் திடீர்னு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இரவோடு இரவாக இடிக்கப்படுகிறது. காரணம், மீண்டும் தமிழர்கள் ஒற்றுமை பெறுவார்கள், அவர்களுக்கான உரிமையை பெறுவார்கள் என்ற ஒரு பயத்தினாலோ ஒரு அச்சத்தினாலோ இடித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம்னா, ஏற்கனவே போர் குற்றமும் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இதை எல்லாம் போக்குறதுக்காக தான் நினைவு தூண் வச்சுருக்கோம். இதையும் வந்து இரவோடு இரவு இணைச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குற்றம், மீண்டும் அவங்களே வைப்பதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற சொல்கிறது இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.